காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை அருகே வளத்தோட்டம் பகுதியில் உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் பலியானவர்களில் 7 பேரின் பெயர் விவரங்கள் தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 7 பெண்கள் உட்பட 16 பேருக்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் வளத்தோட்டம் பகுதியில் நரேன் பயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இந்த நிறுவனத்தில் சுமார் 50 பேர் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதன்கிழமை வழக்கம் போல் பட்டாசு ஆலையில் 25க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வந்தனர். நண்பகல் 12 மணி அளவில் பட்டாசாலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பட்டாசாலையில் இருந்த அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் இருந்த 5 கட்டிடங்களில் 4 கட்டிடங்கள் சுக்குநூறாக நொறுங்கி தரைமட்டமாகின. ஒரே ஒரு கட்டடம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த விபத்தில் கட்டிடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்களில் சம்பவ இடத்தில் 4 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்துக்குள்ளான பட்டாசாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். முன்னதாக விபத்து நடந்த பகுதிக்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் தீ விபத்துக்குள்ளான கட்டிடங்களில் தீயை அணைத்தனர். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிற பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தவறு இருந்தால் நிச்சயம் உரியவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் மக்களுக்கு தண்ணீர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதில் உயிர் நாடியான தண்ணீரை நாம் காக்க வேண்டும், அதாவது நம்மை காக்கும் தண்ணீரை நாம் காக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதி குமரேஸ் பாபு முன்பு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட அனைத்து உறுப்பினர்களுக்கும் உரிமை உள்ளதென எம்ஜிஆர் விதிகளை வகுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்வதற்காக தற்போது போட்டியிட கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் போட்டியிட தயார், வழக்கையும் வாபஸ் பெற தயார் என்று வாதிடப்பட்டது. உலக தண்ணீர் தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்படும் ஆணவ கொலை குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் காதல் திருமணம் செய்து கொண்டதற்காக பெண்ணின் வீட்டாரால் ஜெகன் என்னும் இளைஞர் சாலையின் நடுவில் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் செவ்வாய்க்கிழமை நடந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவில் ஒரே நாளில் 1134 பேருக்கு கரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7026 உயர்ந்துள்ளது. கரோனா தொற்றால் சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா மாநிலங்களில் தலா 1 இறந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. ஐஐடி உள்ளிட்ட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலை குறித்த கேள்வி மக்களவையில் எழுந்தது. இதற்கு உயர்கல்வி நிறுவனங்களில் 5 ஆண்டுகளில் 61 தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளன என்றும், 21 உயர்கல்வி நிறுவனங்களில் SC ST பிரிவுகள் இல்லை என்றும் மத்திய கல்வி இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 மீண்டும் அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவேன் என அம்மாநில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கணக்கானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாகவும் அதிகரித்து வரும் நுகர்வு கலாச்சாரத்தினாலும் உலக அளவில் தண்ணீருக்கு நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநாவின் பொதுச் செயலாளர் அண்டோனியா குத்தேரஸ் கூறும்போது, மனிதகுலத்தின் உயிர் நாடியான நீர் மாசினாலும் காலநிலை மாற்றத்தினாலும் தூர்ந்து வருகிறது என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார்.